தமிழகம் புதுவையில் அதிகாலை முதல் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும். சென்னை வானிலை மையம் தகவல். கடலூர் வீராணம் ஏரிக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1600 கன அடியாக அதிகரிப்பு. ஏரி வேகமாக நிரம்பி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கொரோனா கட்டுப்பாடுகளுடன் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம். கேரளாவில் அதிகாலையில் ஆலயங்களில் பக்தர்கள் சுவாமி தரிசனம். சுபமுகூர்த்த தினத்தை முன்னிட்டு வெற்றிலையின் தேவை அதிகரிப்பு. விலை உயர்ந்து விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. புதுக்கோட்டையில் பராமரிப்பின்றி காணப்படும் குளங்கள். வடகிழக்கு பருவமழைக்கு முன்னர் நீர்நிலைகளை தூர்வார கோரிக்கை. நாகை மீனவர்களின் வேலை நிறுத்த போராட்டம் வாபஸ். 7 நாட்களுக்கு பின் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள். டெல்லி ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் அதிகாலை முதல் கனமழை பெய்து வருகிறது. டெல்லியில் மழை தொடரும் என அறிவித்துள்ள இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி சகோதரத்துவம் நல்லிணக்கத்துடன் தொடர்புடைய பண்டிகை என தெரிவித்துள்ளார். தமிழகத்திலிருந்து நீட் தேர்வு எழுத 1,12,890 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 34,457 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இலங்கையில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக 10 நாள் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் ஊரடங்குக்கு எதிராக சிட்னி நகரில் நடைபெறவிருந்த போராட்டத்தை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். ஆப்கானிஸ்தானின் காபூல் நகரில் உள்ள திருமண மண்டபத்தில் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் 200 இந்தியர்கள் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேவைப்பட்டால் தலிபான்களுடன் இணைந்து செயல்பட தயார் என்று இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார். அபுதாபியில் நேற்று முதல் பொது இடங்களுக்கு செல்வதற்கு கட்டாய கிரீன் பாஸ் விதிமுறை அமலுக்கு வந்தது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் புதுவையிலும் இன்று காலை முதல் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று காலை பெய்த பலத்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. ஆனந்தபுரம் அப்பம்பட்டு நாட்டார்மங்கலம் ஆகிய பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக குளம் கண்மாய் ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகளில் தண்ணீர் நிரம்பி வருகிறது. இதனால் விவசாய பெருங்குடி மக்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர். புதுச்சேரியில் நகர பகுதிகளிலும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளிலும் காலை முதல் இடியுடன் கூடிய மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. காலை முதல் பெய்து வரும் மழையினால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர்.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், திருச்செங்கோடு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று காலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் இன்று காலை முதல் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ஈரோட்டில் நேற்று நள்ளிரவு பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. அம்மாவட்டத்தில் நேற்றைய மொத்த மழையளவாக 97.4 மில்லிமீட்டர் பதிவாகியுள்ளது. மொடக்குறிச்சியில் 31 மில்லிமீட்டரும் ஈரோட்டில் 42 மில்லிமீட்டர் என மழையளவு பதிவாகியுள்ளது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று நள்ளிரவு முதல் மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர், விழுப்புரம், வேலூர், திருப்பத்தூர், திருவள்ளூர், அரியலூர், பெரம்பலூர், மதுரை, சிவகங்கை, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் செங்கல்பட்டில் 5 சென்டிமீட்டர் மழையும், காஞ்சிபுரத்தில் 3 சென்டிமீட்டர் மழையும், ஆம்பூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் 2 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரிக்கு வினாடிக்கு 1600 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. வீராணம் ஏரியை நம்பி சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் வட்டத்தில் 44,800 ஏக்கர் நிலம் பாசனம் பெறுகிறது. அது மட்டுமில்லாமல் சென்னை குடிநீர் தேவையும் வீராணம் ஏரி பூர்த்தி செய்கிறது. வறண்டு கிடந்த வீராணம் ஏரிக்கு கீழணையில் இருந்து வடவாறு வழியாக தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. இதனால் வீராணம் ஏரி நிரம்ப தொடங்கியுள்ளது. இந்நிலையில் தற்போது வினாடிக்கு 1600 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் ஏரியின் நீர்மட்டம் 45.87 அடியாக உயர்ந்துள்ளது. சென்னையில் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 32 கன அடி தண்ணீர் அனுப்பப்பட்டு வருகிறது. ஏரியில் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஏரியில் நீர் இருப்பதால் பறவைகளும் அங்கு குவிய தொடங்கியுள்ளன. கேரளாவில் கொரோனா தொற்று தினசரி 20,000 பதிவு செய்யப்பட்டுள்ளது. இங்கு தொற்று பரவலை தடுத்து நிறுத்த கேரள அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து அதை நடைமுறைப்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் கேரளாவில் அனைத்து தரப்பு மக்களும் சிறப்பாக கொண்டாடும் ஓணம் பண்டிகையை கடந்த ஆண்டு கொரோனா வைரஸ் 1வது அலை காரணமாக கேரள மக்கள் கொண்டாடவில்லை. இந்த நிலையில் இந்த ஆண்டு ஓணம் பண்டிகையை கொண்டாட கேரள அரசு கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையிலும் பல தளர்வுகள் அளித்து இந்த பண்டிகையை கட்டுப்பாடுகளுடன் கொண்டாட அனுமதி வழங்கிய நிலையில் கேரள மக்கள் இந்த ஆண்டு ஓணம் பண்டிகையை கொண்டாடினர். இந்த நிலையில் திருவோணம் நாளான இன்று கேரள மக்கள் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து புத்தாடைகள் அணிந்து ஆலயங்களுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து தங்களது வீடுகளிலேயே ஓணம் பண்டிகையை கொண்டாடினர். இதன் ஒரு பகுதியாக கேரளாவின் தலைநகரமாக திருவனந்தபுரத்தில் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பழவங்காடி விநாயகர் ஆலயத்தில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. சுப முகூர்த்த தினங்களையொட்டி வெற்றிலை விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் காந்திஜி வெற்றிலை மார்க்கெட்டில் பெத்தநாயக்கன்பாளையம், நீர்மொழிக்குட்டை, தம்மம்பட்டி, செந்தாரப்பட்டி, முள்ளுக்குறிச்சி, கெங்கவல்லி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வரும் வெற்றிலையை விற்பனை செய்கின்றனர். சுப முகூர்த்த தினம் மற்றும் பண்டிகையை முன்னிட்டு வெற்றிலை தேவை அதிகரித்துள்ளதால் விலை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். கடந்த வாரங்களில் 60 கவுளி கொண்ட கருப்பு வெற்றிலை 3,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது 5,000 ரூபாய்க்கும் 4,300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட காஃபி கொடி வெற்றிலை தற்போது 5,500 ரூபாய்க்கும் விற்பனையாவதாக தெரிவித்தனர். மேலும் நாட்டுக்கருப்பு வெற்றிலை 3,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது 4,500 வரை விற்பனையாகிறது. வெற்றிலை தேவை அதிகரித்ததன் காரணமாக விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆரணி அருகே சிறுபார்த்தம்மன் கோவில் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த சிறுவூர் கிராமத்தில் சிறுபார்த்தமன் கோவில் திருவிழாவில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் தலையில் பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து மாலையில் பக்தர்கள் முதுகில் அலகு குத்தி 30 அடி உயரத்தில் பறந்து சென்று அம்மனுக்கு மாலை அணிவித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. நேர்த்திக் கடனை நிறைவேற்றுவதற்காக பக்தர்கள் தலையில் தீசட்டி ஏந்தி அம்மனை வலம் வந்து வழிபட்டனர். மினி லாரியில் ஊஞ்சலில் அம்மனை வைத்து ஆண்கள் முதுகில் அலகை குத்திக் கொண்டு ஊர்வலமாக வந்தனர். சிறுமூர் சிறுபாத்தம்மன் மங்கள வாத்தியத்துடன் முக்கிய வீதிகள் வழியாக திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கடலூரில் பெட்ரோல் பங்கில் வாகனத்திற்கு போடப்படும் பெட்ரோலை குரங்கு ஒன்று சோதனை செய்யும் வீடியோ வைரலாகி வருகிறது. நாடு முழுவதும் பெட்ரோல் விலை ஏற்றம் பேசு பொருளாகியுள்ள நிலையில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் வாகன ஊட்டிகள் அவதியடைந்துள்ளனர். இந்த சூழலில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள பெட்ரோல் பங்க் ஒன்றில் 2 சக்கர வாகனங்களுக்கு பெட்ரோல் போட்டதும் குரங்கு ஒன்று அதனை சோதனை செய்கிறது. 2 சக்கர வாகனத்தின் பெட்ரோல் டேங்கில் தலையை உள்ளே விட்டு பார்க்கிறது. கையை டேங்கினுள் விட்டு பெட்ரோலை தொட்டு பார்க்கிறது. பின்னர் அதை முகர்ந்து பார்க்கிறது. இவ்வாறு ஒவ்வொரு வாகனத்திலும் தனது குரங்கு சேட்டையை அரங்கேற்றி வருகிறது அந்த குரங்கு. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பெட்ரோல் சரியான அளவில் போடுகிறார்களா, அந்த பெட்ரோல் கலப்படம் இல்லாத பெட்ரோலா என குரங்கு சோதனை செய்வதாக நெட்டிசன்கள் வீடியோ காட்சிகளை வைரலாக்கி வருகின்றனர். வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏரி குளங்களை தூர்வார வேண்டும் என அம்மாவட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்திலேயே அதிக ஏரி கண்மாய் குளங்களை கொண்ட மாவட்டமாக புதுக்கோட்டை திகழ்கிறது. கடந்த சில நாட்களாக இந்த மாவட்டத்தில் நல்ல மழை பெய்து வந்தாலும் முறையாக வரத்துவாரிகள் சீரமைக்கப்படாததால் பெய்கின்ற மழை நீர் ஏரி கண்மாய் குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளுக்கு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. நகர்ப்பகுதிகளில் உள்ள நயினார் குளம், ராஜகுளம் உள்ளிட்ட பல்வேறு குளங்கள் முறையான பராமரிப்பின்றி உள்ளதாகவும் பெரிய மீன் மார்க்கெட் அருகே உள்ள குளத்தில் மீன் கழிவுகள் அக்குளத்திலேயே கொட்டப்படுவதால் தண்ணீர் முற்றிலும் மாசடைந்து வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் ஏரி கண்மாய் குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் எனவும் நீர்நிலைகளில் நீரை சேமிக்கும் பொருட்டு அனைத்து நீர்நிலைகளுக்கும் செல்லும் வரத்துவாரிகளையும் தூர்வார வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் முக்கரம் ஊராட்சி குப்பந்துறை வாய்க்காலில் மண்கரையில் அரிப்பு ஏற்பட்டு மண் சரிந்து விழுந்தது. தொடர்ந்து மண்கரையில் அரிப்பு ஏற்பட்டால் வாய்க்கால் கரை உடையும் அபாயம் ஏற்படும் என விவசாயிகள் அச்சம் தெரிவித்தது குறித்து செய்தி வெளியிடப்பட்ட நிலையில் குப்பந்துறை கீழ்பவானி வாய்க்கால் பகுதியை வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி ஆய்வு செய்தார். பின்னர் மண்கரை உடைப்பு ஏற்படுவதற்கு முன்பாக கரையை பலப்படுத்துமாறு பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். சேலம் மாவட்டம் மூமலூர் காடையம்பட்டி தாரமங்கலம் வட்டாரத்தில் தென்னை சாகுபடி அதிக அளவில் செய்யப்பட்டுள்ளது. இங்கு அறுவடை செய்யப்படும் தேங்காய்கள் மட்டை உரிக்கப்பட்டு வெளி மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்த நிலையில் விவசாய கூலி தொழிலாளர்கள் பலரும் தேங்காய் கொள்முதல் செய்து கொப்பரை உற்பத்தி செய்யும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தாரமங்கலம் வட்டாரத்தில் பெரிய அளவில் கொப்பரை உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆனால் உள்ளூரில் கொப்பரை கொள்முதல் செய்யாத நிலையில் வெளியூர்களுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்து வந்தனர். இதனால் குறைந்த விலைக்கே கொள்முதல் செய்யப்பட்டது. அதனால் போதுமான வருவாய் கிடைக்காமலும் செலவும் அதிகமாகிய நிலையில் சேலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடப்பாண்டு முதல் தேங்காய் பருப்பு இலம் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் சீசன் முடியும் வரை ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையன்று தேங்காய் பருப்பு ஏலம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் கொப்பரை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் விவசாய கூலி தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து 2வது நாட்களாக அதிகரித்து வருகிறது. கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அவ்வப்போது பெய்து வரும் மழையின் காரணமாக கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணையில் தண்ணீர் திறப்பை ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வருகிறது. இந்நிலையில் தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அவ்வப்போது பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மேட்டூர் அணையில் இருந்து குறுவை சாகுபடிக்காக வினாடிக்கு 12,000 கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது.
ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் பவானி சாகர் அணை 105 அடி உயரமும் 32.8 TMC கொள்ளளவு கொண்டதாகும். இந்த அணையின் மூலம் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள 247,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான வடகேரளா மற்றும் நீலகிரி மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டியது. இதையடுத்து பாசனத்துக்காக கீழ்பவானி வாய்க்காலில் நீர் திறக்கப்பட்டது. இதற்கிடையே ஈரோடு மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வந்துள்ளதால் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் எனவும் அணையின் நீர்மட்டம் 102 அடியை எட்டும்போது உபரிநீர் திறக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கிருஷ்ணகிரி KRB அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 19 கன அடியாக சரிந்துள்ளது. கடந்த 17ஆம் தேதி 123 கன அடியாக இருந்த நீர்வரத்து 18ஆம் தேதி 71 கன அடியாகவும் இன்று 19 கன அடியாகவும் சரிந்துள்ளது. 52 அடி உயரம் கொண்ட அணையில் தற்போது நீர்மட்டம் 46.60 அடியாக உள்ளது. KRB அணையிலிருந்து முதல் போக சாகுபடிக்கு கடந்த மாதம் 26ஆம் தேதி முதல் தினமும் 177 கன அடி நீர் வாய்க்காலில் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் அணையின் நீர்மட்டம் வேகமாக சரிந்து வருகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுக்காவில் மாவட்ட ஆட்சியருடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து கடந்த 7 நாட்களாக மேற்கொண்ட வேலைநிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெற்ற மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். நாகை மாவட்ட மீனவர்கள் அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலைகளை பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 14ஆம் தேதி முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு முடிவு காணும் வகையில் நாகை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜுடன் மீனவ பிரதிநிதிகள் நேற்று நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து வேதாரண்யம் தாலுகா மீனவர்கள் 7 நாட்களுக்கு பின்னர் வழக்கம் போல் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். திருச்சி மாவட்டம் லால்குடியில் தனியார் அறக்கட்டளைகள் சார்பில் சிறப்பாக பணியாற்றிய அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் பள்ளியின் மாணவ மாணவிகளின் சேர்க்கை எண்ணிக்கை அதிகரித்தது, சமூக அக்கறையுடன் செயல்பட்டது மற்றும் கொரோனா காலகட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளித்ததற்காக லால்குடி சிறுதயிர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை கோமதி, ஈஞ்சூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை சாந்தி, லால்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியை நிர்மலா ஆகியோருக்கு சிறந்த ஆசிரியருக்கான விருதினையும் பல்வேறு போட்டிகளில் வென்ற மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. கொரோனா தொற்று காரணமாக சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் வாரச்சந்தைக்கு மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் தடை விதித்திருந்த நிலையில் தொடர்ந்து 4 வாரமாக கொங்கனாபுரம் பகுதியில் சனிக்கிழமைகளில் வாரச்சந்தை கூடாததால் இதனை நம்பியிருந்த எடப்பாடி சுற்றுவட்டார பகுதி விவசாயிகள் ஏராளமானோர் தாங்கள் வளர்த்து வந்த ஆடு கோழிகளை விற்க முடியாமல் வருவாயின்றி தவித்து வந்தனர். இந்நிலையில் இன்றும் வாரச்சந்தைக்கு மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் தடை விதித்ததால் அனைத்து விவசாயிகளும் ஒன்று கூடி முடிவெடுத்து கொங்கனாபுரம் அடுத்த சானாரப்பட்டி காட்டுப்பகுதியில் தற்காலிக ஆட்டு சந்தையை கூட்டி தாங்கள் வளர்த்து வந்த ஆடு கோழிகளை விற்பனை செய்தனர். விவசாயிகள் கூட்டிய தற்காலிக ஆட்டு சந்தையில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் ஆடு கோழிகளை விற்பனை செய்தும் வாங்கியும் சென்றனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் சோழன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் காளிமுத்து கொத்தனார். இவர் கடந்த 5 ஆண்டுகளாக தனது வீட்டில் ஜாக்கி என்ற நாயை குடும்பத்தில் ஒருவர் போன்று வளர்த்து வருகிறார். பெண்ணாடத்தை அடுத்த செங்கமேடு பகுதியில் தனது உறவினர் வீட்டு நிகழ்ச்சிக்காக தனது குடும்பத்தினருடன் மினி வேனில் வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். அவர் வீட்டில் வளர்த்து வந்த நாய் வாகனத்தை பின்தொடர்ந்து பெண்ணாடம் பேருந்து நிலையம் வரை வழியில் கத்திக்கொண்டே வந்துள்ளது. பேருந்து நிலையம் வந்தவுடன் வாகனத்தை சாலையோரம் நிறுத்திவிட்டு ஜாக்கியை காளிமுத்துவின் மனைவி வீட்டிற்கு செல்லும்படி அறிவுறுத்தியுள்ளார். ஆனால் வீட்டிற்கு செல்லாமல் வாகனத்தையே சுற்றி வந்து வாகனத்தின் மீது ஏற முயற்சி செய்தது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அருகிலிருந்த பெட்டிக்கடையிலிருந்து சில தின்பண்டங்களை வாங்கிக் கொடுத்து அதை லாவகமாக வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். திருச்செந்தூர் அருகே குலசேகரப்பட்டினத்தில் உடல்நலக்குறைவால் தனியாருக்கு சொந்தமான பவானி என்ற யானை உயிரிழந்ததை அடுத்து அந்த பகுதி மக்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். யானை பவானி
குலசேகரப்பட்டினத்தில் பொது விழாக்கள் மற்றும் அனைத்து மதசார்ந்த விழாக்களில் வரவேற்புகளும் கலந்து கொண்டு வந்தது. 41 வயதான பவானி சில மாதங்களுக்கு முன்பு சுறுசுறுப்பின்றியும் உணவருந்தாமலும் காணப்பட்ட நிலையில் கால்நடை மருத்துவ குழு யானையின் 4 கால்களிலும் புண்கள் இருப்பதை கண்டறிந்து யானைக்கு முதற்கட்ட சிகிச்சை அளித்தனர். பல மாதங்களாக ஒரே இடத்தில் நடமாட்டம் இல்லாமல் இருந்ததால் பவானியின் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி பவானி நேற்று இரவு உயிரிழந்தது. 36 வருடங்களாக குலசேகரப்பட்டினம் மக்களுடன் வாழ்ந்து வந்த பவானியின் உயிரிழப்பு அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் சினிமா நகரம் அமைப்பது தொடர்பாக நடிகரும் இயக்குநருமான தியாகராஜன் மற்றும் அவரது மகனும் நடிகருமான பிரசாந்த் ஆகியோர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வலியுறுத்தினர். புதுச்சேரியில் சினிமா படப்பிடிப்புக்கு ஒரு நாளைக்கு கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வந்த 5000 ரூபாய் தற்போது 28000 உயர்த்தப்பட்டுள்ளதை குறைக்க வேண்டும் என்றும் புதுச்சேரியில் 100 ஏக்கரில் சினிமா நகரம் உருவாக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் தியாகராஜன் பிரசாந்த் ஆகியோர் புதுச்சேரி முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட 100 வார்டு பகுதிகளுக்கு முல்லைப் பெரியாறு அணை லோயர் கேம்ப் பகுதியிலிருந்து 125 எம்எல்டி குடிநீர் வழங்கும் திட்டம் அம்ருத் மற்றும் ஆசிய வளர்ச்சி வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் 4 கட்ட பணிகள் நிறைவடைந்து 5 கட்ட திட்டத்தில் மதுரை மாநகரில் உள்ள பழைய 57 வார்டுகளில் உள்ள 814 கிலோமீட்டர் தூரம் வரை உள்ள குடியிருப்புகளுக்கு 150,195 வீடுகளுக்கு இணைப்புகள் வழங்கப்பட உள்ளன. இதற்காக 325 கோடி ரூபாயில் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு 36 மாதங்களில் பணிகளை முடிக்க தமிழ்நாடு நகர்ப்புற உள்கட்டமைப்பு நிதி நிறுவனம் மூலம் ஆசிய வளர்ச்சி வங்கி நிதி உதவி பெற அனுப்பப்பட்டுள்ளது. இதற்கான ஒப்பந்த புள்ளிகளை அடுத்த மாதம் 1 தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறும் மதுரை மாநகராட்சி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. சென்னை சாலை கிராமத்தில் வசித்து வந்த நடிகை சித்ரா தனது வீட்டில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 56. இயக்குநர் கே பாலச்சந்தரால் அவள் அப்படித்தான் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான சித்ரா தமிழ் திரையுலகில் 1990 ஆண்டு காலகட்டத்தில் பிரபல நடிகையாக இருந்தவர். இவர் இயக்குநர் கே எஸ் ரவிக்குமார் இயக்கிய சேரன் பாண்டியன் படத்தில் நடிகர் சரத்குமாரின் தங்கையாக நடித்துள்ளார். இதன் பின்னர் நல்லெண்ணெய் விளம்பரத்தில் நடித்து மக்களிடையே பிரபலம் அடைந்தவர். ரஜினிகாந்த் நடித்த ஊர்காவலன், நடிகர் பாண்டியராஜன் நடிப்பில் வெளியான கோபால கோபாலா, பொண்டாட்டி ராஜ்யம், சின்னவர் உட்பட 300 மேற்பட்ட படங்களில் அவர் நடித்துள்ளார். அவரது மறைவுக்கு திரையுலகைச் சேர்ந்தவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அருப்புக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் நகரின் பெரும்பாலான இடங்களில் மழைநீருடன் சாக்கடை நீர் கலந்து பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் இன்று அதிகாலை முதலே பாளையப்பட்டி, ஆத்திப்பட்டி, சொக்கலிங்கபுரம், புளியம்பட்டி, ராமசாமிபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. குமரன் புதுத்தெரு, காந்தி மைதானம், டெலிபோன் ரோடு, சொக்கலிங்கபுரம், விருதுநகர் ரோடு உள்ளிட்ட நகரின் பெரும்பாலான இடங்களில் மழைநீரோடு கலந்து சாக்கடை நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். போக்குவரத்து அதிகமுள்ள சாலைகளில் மழைநீர் செல்ல வழியின்றி சாக்கடை நீரோடு குளம் போல் தேங்கி நின்றது. மழைக்காலங்களில் இதுபோன்று மழைநீர் தேங்கி நிற்பதற்கு முறையான திட்டமிடல் இன்றி சாலை அமைப்பதே காரணம் என அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் கனிம வளங்கள் கடத்தலை தடுப்பதற்காக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் நிலக்கோட்டை அணைப்பட்டி சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த தனிப்படை போலீசார் அவ்வழியே மணல் ஏற்றி வந்த லாரியை மடக்கி சோதனையிட்டனர். லாரியில் இருப்பது எம்சன் மணல் என ஓட்டுநர் கூறிய போதிலும் சந்தேகமடைந்த போலீசார் லாரியில் இருந்த மணலை சோதனையிட்டனர். அப்போது லாரியில் எம்சன் மணலை மேலாக தூவி அடியில் ஆற்று மணலை கடத்தி வந்தது தெரியவந்தது. மணல் கடத்தப்பட்ட லாரியை பறிமுதல் செய்த நிலக்கோட்டை போலீசார் மணல் கடத்தலில் ஈடுபட்ட கரிகாலன் என்பவரை கைது செய்தனர். கேரள
கேரள மாநிலத்தின் மிகப்பெரிய பண்டிகையான ஓணம் பண்டிகை அஸ்தம் நட்சத்திரத்தில் ஆரம்பித்து திருவோணம் நட்சத்திரமான இன்று வரை 10 நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரண்மனை சுற்றுவட்டார பகுதியான கோட்டைவாழ் பகுதிகளில் மிக எளிமையான முறையில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டது. கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக கோவில்களில் அதிக நபர்கள் வந்து செல்ல அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் பெண்கள் சிறிய அளவில் கலந்து கொண்டு கோவில் வளாகத்தில் அத்தப்பு கோலமிட்டும் சிறுவர்கள் ஓண ஊஞ்சலாடியும் மகிழ்ந்தனர். திருப்பூர் மாவட்டம் கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை மணப்பாளையம் அருகே இன்று அதிகாலை கரூரிலிருந்து கோவை நோக்கி 11 பேருடன் சென்ற ரொனால்ட் லோஜி கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் காரில் பயணித்த 9 பேர் படுகாயம் அடைந்தனர். தகவலிலிருந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற பல்லடம் போலீசார் காருக்குள் சிக்கியிருந்தவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை எசனை உள்ளிட்ட பகுதிகளில் இன்று அதிகாலை நல்ல மழை பெய்தது. காலை முதலே மழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. இதனால் மானாவாரி பயிர் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பொது உடைமை சிற்பி என போற்றப்படும் ஜீவானந்தத்தின் 115வது பிறந்த நாளை முன்னிட்டு மணிமண்டபத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் தகவல் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் கட்சியினர் அமைப்பினர் உட்பட ஏராளமானோர் ஜீவானந்தம் சிலைக்கு மாலை அணிவித்து தங்களது மரியாதையை செலுத்தினர். சென்னையை அடுத்த போரூரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை வழங்கியதில் மோசடி செய்ததாக எஸ்பிஐ வங்கியில் கஸ்டமர் சர்வீஸ் பேங்க் ஏஜென்டான ரமேஷ் ஆனந்த் என்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். உதவித்தொகை அனைத்தும் சம்பந்தப்பட்டவர்கள் கைரேகை வைத்தால்தான் பணம் எடுக்க முடியும் என்ற நிலையில் கைரேகை வைக்காமல் பணம் எடுத்தது எவ்வாறு என்பது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா பரவல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவு வரும் திங்கட்கிழமை முதல் மீண்டும் தொடங்கப்பட உள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது. உதகை அருகே உள்ள அரகிட்டி பகுதியில் இரவு நேரத்தில் தோட்டத்துக்கு சென்ற லட்சுமணன் என்ற தோட்ட தொழிலாளியை அந்த பகுதியில் சுற்றிய ஒற்றை காட்டு யானை தாக்கியதில் அவர் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் லட்சுமணன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மதுரையில் முதுகெலும்பு தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட 2 வயது சிறுமி பாரதிக்கு உரிய வழிகாட்டுதலும் பொருளுதவியும் செய்திடக் கோரி மதுரை மாவட்ட குழந்தைகள் குழு தலைவர் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சருக்கு கடிதம் மூலம் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் நண்பர்களை சந்திப்பதற்காக அவர்களது விடுதிக்கு சென்றுள்ளார். அப்போது அவர் நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனம் திருடு போகியுள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை செய்தபோது அடையாளம் தெரியாத நபர்கள் வாகனத்தை திருடி செல்லும் காட்சி சிசிடிவி கேமராவின் மூலம் தெரியவந்தது. இது தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை சந்தைப்பட்டை தலைமை கழிவுநீர் நீரேற்று நிலையத்தில் கழிவுநீரை சுத்திகரிக்கும் அதிநவீன நீர்மூழ்கி மோட்டார் பழுதடைந்து உள்ளதால் கடந்த சில வாரங்களாக கழிவுநீர் சுத்திகரிப்பு பணி மந்தமடைந்துள்ளது. இதனை சரிசெய்ய மதுரை மாநகராட்சி சார்பில் 7,06,000 ரூபாய்க்கு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது. இந்த பணியை மேற்கொள்ள விரும்புவோர் வரும் 28ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க மதுரை மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி ராமநாதபுரத்தில் உள்ள மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் சங்க பிரதிநிதிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். அதனையும் தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்தில் மரக்கன்றுகளை நடவு செய்தார். அவருடன் மாவட்ட முதன்மை நீதிபதி சண்முக சுந்தரம் மற்றும் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணியாளர்கள் கலந்து கொண்டனா்.
நெல்லை மாவட்டம் காவல் கிணறு சோதனை சாவடியில் பணக்குடை காவல் உதவி ஆய்வாளர் இயேசுதாஸ் பணி செய்து கொண்டிருந்த போது அங்கு ஒரு போஸ்ட் கிடப்பதை கண்டெடுத்தார். அதில் 27,000 மதிப்புள்ள பணம், முக்கிய ஆவணங்கள் ஆகியவை இருந்துள்ளன. அதனை உரியவரிடம் ஒப்படைக்குமாறு பணக்குடி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இதையடுத்து அதிலிருந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு போஸை தவறவிட்ட ஆசிரியை மரியமில்லஸ் என்பவரிடம் போலீசார் ஒப்படைத்தனா்.